ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிரபல யூடியூபர் மதன் கௌரி பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டெய்லி ட்ரெண்டிங்கில் இருக்கிற அவருடைய ஸ்பீச் சோசியல் மீடியாவில் ரொம்பவே பாப்புலராக இருக்கும். கடந்த பிப்ரவரி மாதம் மதன் கௌரிக்கும் நித்ய கல்யாணிக்கும் திருமணம் நடந்துச்சு. அதாவது நித்ய கல்யாணியை லவ் பண்ணி பிரேக்கப் ஆனதால் தான் இவர் யூடியூப் ஆரம்பித்ததாக முன்னாடியே சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் நீங்கி ரெண்டு பேரும் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து ரீசெண்டாக இவங்களுக்கு விவாகரத்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதே போல் மதன் கௌரி தன்னோட பர்சனல் லைஃப் பற்றி ஷேர் பண்ணியிருக்கிற விஷயங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நான் மிக மோசமாக தோற்றுப்போகலாம், கடுமையான மன வலியை அனுபவிக்கலாம், தனியாக கண்ணீர் விடலாம், துரோகங்கள் நடக்கலாம், இதயம் நொறுங்கி போகலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நான் எப்போதும் மீண்டும் போராட எழுந்து வருவேன் அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மெசேஜை மதன் கௌரி போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதே போல் சில நாட்களுக்கு முன்னாடி மதன் கௌரி ஹோம் டூர் வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதில் தன்னோட சிஸ்டருக்கான ரூம், அம்மாவோட ரூம் பற்றியெல்லாம் சொல்லியிருந்த அவர் தன்னோட மனைவி பற்றி எதுவுமே ஷேர் பண்ணல. அது ஒரு பக்கம் இருக்க, எல்லாரும் உங்கள் மனைவி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டும் அவர் பதில் சொல்லலை. இதெல்லாம் தாண்டி தன்னோட திருமண வீடியோவை யூடியூப்லேருந்து அவர் டெலீட் பண்ணியிருக்காரு. மேலும் தன்னோட சோசியல் மீடியா பேஜில் இருக்கிற அவரோட மனைவி பிக்சர்ஸ், வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணியிருக்காரு. இதே போல் நிறைய ரீசன்ஸ் அடுக்கிட்டே போனாலும் மதன் கௌரி பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ் பற்றி அவர் எதுவும் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுவும் கொடுக்கல. அதே நேரம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சில மாதங்களாகவே தனித்தனி வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு செய்திகளும் வெளியாகிட்டு இருந்துச்சு. எப்பயுமே செலிபிரிட்டிஸுடைய விவாகரத்து அப்படிங்கிறது இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதால ஃபேன்ஸ் பலரும் என்ன நடந்துச்சு, என்னாச்சு அப்படின்னு அதிர்ச்சியில் இருக்காங்க. அவர் போடுற போஸ்ட்லையெல்லாம் தொடர்ந்து விவாகரத்து பற்றி கேட்டு ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க.